ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லா ரிலேட்டிங் டு சூசைடுன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ சூசைட் பற்றி இருக்க வேண்டிய லாஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லியிருக்கு, அதே மாதிரி மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 என்னவா மாற்றியிருக்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட் அதை வேலிடா இல்லையான்றத என்ன சொல்கிறாங்க, ஐபிசியில் செக்ஷன் 309 என்ன சொல்லுது, மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 செக்ஷன் 115 என்னவா மாற்றியிருக்கு சூசைடோட லாவை, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பீனல் கோட் எடுத்துக்கிட்டோன்னா, செக்ஷன் 309 கீழே சூசைடு வந்து ஒரு க்ரைம், அதாவது சூசைடு வந்து ஒரு கிரிமினலி பனிஷபிள் அஃபென்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது செக்ஷன் 309 என்ன சொல்லுதுன்னா, ஹூவர் அட்டம்ஸ் டு கமிட் சூசைட் அண்ட் டஸ் எனி ஆக்ட் டுவர்ட்ஸ் த கமிஷன் ஆஃப் சச் அஃபென்ஸ் ஷேல் பி பனிஷ்ட் வித் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆர் வித் ஃபைன் ஆர் போத். ஸோ யாரெல்லாம் சூசைட் அட்டம்ப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 year இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லாட்டி ஃபைனோ இல்லாட்டி ரெண்டுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம ஐபிசியில் சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்னவா சொல்லுது, நம்ம என்ன பார்க்கணுன்னா, முக்கியமாக ரைட் டு லைஃப்ன்ற கான்செப்ட், அதாவது ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு லைஃப் எல்லாமே ஆர்டிகல் 21 கீழே இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஷெல்டராக இருக்கட்டும், இதெல்லாமே ஆர்டிகல் 21 கீழே வருது. அதனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரைட் டு லைஃப்ன்ற கான்செப்ட் கீழே ரைட் டு டையும் வருமா அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். No person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. இது தான் ஆர்டிக்கல் 21 சொல்லுது. ஸோ இது தான் சிம்பிளாக ரைட் டு லைஃப்னு சொல்கிறோம். இப்போது ரைட் டு லைஃப் வெதர் இன்க்ளூட்ஸ் ரைட் டு டை. இப்போது நம்ம 1994 சுப்ரீம் கோர்ட் வந்து பி ரத்தினம் வாஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா, அ பர்சன் ஹேஸ் த ரைட் டு டை, அதாவது ரைட் டு லைஃப்பில் ரைட் டு டையும் உண்டு. அதனால் ஆர்டிகல் செக்ஷன் 309 வந்து வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செக்ஷன் 309 ஆஃப் ஐபிசி அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் வாய்ட்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து 1996 சுப்ரீம் கோர்ட் அதை மாற்றிட்டாங்க. கியான் கவுர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில், ரைட் டு லைஃப் டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை ஆர் ரைட் டு பி கில்டு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து செக்ஷன் 309 வேலிடிட்டியை அப்பெல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் செக்ஷன் 309 எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டையும் வயலேட் பண்ணல, கண்டிப்பாக அது வேலிட் தான். சூசைட் பண்ணால் பனிஷ் பண்ணுறது ஒரு வேலிடான ஒரு ப்ரொவிஷன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஃபைனலாக ரைட் டு லைஃப் டஸ் நாட் இன்க்ளூட் த ரைட் டு டைன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, புதுசாக ஒரு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்டுன்னு கொண்டு வந்தாங்க 2017. இந்த ஆக்ட் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக இந்த ஆக்ட் எப்படி ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ஒரு பர்சன் எப்படி பார்க்குதுன்னா, ஒரு மனநிலை சரியில்லாதவர்களாக பார்க்குறதுனால இது ஒரு அஃபென்ஸ் இல்லைன்றத சொல்ல வராங்க. செக்ஷன் 115 ஆஃப் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன் இன் செக்ஷன் 309, அதாவது செக்ஷன் 309 என்னவா வேணால் இருக்கட்டும், அது இல்லாமல் யார் யாரெல்லாம் எனி பர்சன் ஹூ அட்டெம்ப்ஸ் டு கமிட் சூசைட், ஹூவர் அட்டெம்ப்ஸ் டு கமிட் சூசைட் ஷால் பி ப்ரிசியூம்ட் அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் டு ஹாவ் சிவியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷால் நாட் பி ட்ரைட் அண்ட் பனிஷ்ட் அண்டர் த செட் கோட். அதாவது இப்போது செக்ஷன் 115 என்ன சொல்லணும்னா, யார் சூசைட் கமிட் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களாக தான் நம்ம பார்க்கணும், கஷ்டப்படுறவங்களாம் பார்க்கணும், நம்ம அவங்கள வந்து ஒரு கிரிமினலாக பார்க்கக்கூடாதுன்றத செக்ஷன் 115 தெளிவாக சொல்லுது. அதனால் இப்போது என்ன பொசிஷன்னா, அவங்க வந்து ஜென்ரலாக இப்போது செக்ஷன் 309 அது ஒரு அஃபென்ஸாக பார்த்துட்டு இருந்ததை, இப்போ மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. அந்த ப்ரிசம்ஷனை தாண்டி ப்ரூவ் பண்ணால் தான் அது ஒரு க்ரைமாக மாறும். ஸோ அது வரைக்கும் டைரெக்டாக பார்த்தோன்னா செக்ஷன் 115 ஒரு பேரியராக இருக்குது, ஒரு பேரியராக இருக்குது இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸை பனிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் டே, சி யூ, பை பாய்.